அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து காடை இங்குபற்று காடைக்கு உண்டான கூடு எரை எல்லாமே எடுக்க வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து. அவங்க யாருன்னு இப்போ வந்து பார்ப்போம் வாங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? திருநாள மாவட்டம் போலூர் வட்டம் படவேடு கிராமத்துலேருந்து வரேன் நான். வரீங்க. சரி, இப்போ வந்து இங்குபற்று காடைக்கு உண்டான கூடு எரை எல்லாமே கேட்டிருக்கீங்க, காடையும் சேர்த்து கேட்டிருக்கீங்க. சரி, இப்போ அதில் உள்ள விவரம் வந்து இப்போ என்னென்னு கேட்போம் வாங்க. சரி, யூடியூப்பில் பார்த்து 6 மாதமாக யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான். சரி, நாமளும் இது போல் பண்ணணும் அப்படின்றதுக்காக, சரி நம்ம எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் உங்ககிட்ட எல்லா சஜஷன் கேட்டுக்கின்னு உங்ககிட்டே எல்லாமே இங்குபெட்டர்லேருந்து கூண்டுலேருந்து எல்லாமே வாங்கின்னு போனோன்னு ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்தோம். இப்போ இது வந்து மொத்தம் 1500 கடை முட்டை வைக்கிறது, மொத்தம் 4 ரூபாய்க்கு இருக்கும். இதில் ஒரு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 5 நாள் வரைக்கும் முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். தினசரி விடக்கூடிய முட்டைகளை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணிட்டு அதை எடுத்து வெளியில் வைக்கணும். வெளியில் வச்சு 2 மணி நேரம் கூலிங் போகணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நாளைக்குள்ளே 6 நாளைக்குள்ளே முட்டையை வச்சிங்கன்னா ஹேச்சிங் வந்து நல்லாயிருக்கும். அதை எடுத்து கூலிங் போனதுக்கப்புறம் டெட்டாயில் வச்சு என்ன செய்யணும், ஒரு 1/2 கப் தண்ணியில் வச்சு நல்லா கழுவியோ இல்லை ஸ்ப்ரே பண்ணியோ தொடச்சி எடுத்துடணும். ஒரு காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துட்டு மீதி முட்டைகளை இதில் கொண்டு வச்சிடணும். அந்த இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், காடை முட்டை வந்து எது பொறிக்கும் எது பொறிக்காது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த முட்டையில் ஃபுல்லாக நீங்கள் கழிச்சிட்டு நல்ல முட்டைகளை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், இதில் எடுத்து வச்சிடணும். மிச்ச ரேக்கு ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சுன்னா தூரம் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அந்த முட்டையில் என்ன செய்யணும்னா, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இணையணும். மினிமம் 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம், அதுக்கு ஒருக்க நீங்கள் முட்டையை வந்து இப்படி உருட்டினா போதும். லைட்டாக வெளியில் எழுத்துக்கிட்டு இப்படி முட்டையை உருட்டிட்டு திருப்பி என்ன செஞ்சிடணும், உள்ளே தள்ளிடணும். அவ்வளோதான், இதில் உங்களுக்கு வேலை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோமீட்ரு. இது எதுக்குன்னா ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு. மேலே இருக்கிறது வந்து ஹீட்டு, அதுக்கு வந்து உங்களுக்கு தெர்மோஸ்டாட் இருக்குது கண்ட்ரோல். அதுக்கு எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஈரப்பதம். இதைத்தான் நீங்கள் வந்து ஒரு 65% இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பவுலில் தண்ணி ஊற்றி வைக்கணும். வாரம் ஒரு ரேக் ஏற்றுங்க. இப்போ இந்த வாரம் இந்த தட்டு ஏற்றுனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வாரம் 3வது வாரம் நீங்கள் ஏற்றையில் இந்த தட்டில் உள்ள குஞ்சுகள் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடும். பொறிச்சிடும், மீதி அந்த தட்டை தீக்கி கீழே வைக்கணும், இதை தீக்கி கீழே வைக்கணும். அப்படி சைக்கிள் மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கணும். அதை பண்ணணும் கரெக்டாக. 14வது நாள் நைட் என்ன செய்யணும்னா, முட்டையை உருட்டுறீங்கள அதான் லாஸ்ட்டு, அதுக்கு மேலே அந்த முட்டையை வந்து நீங்கள் வந்து உருட்டக்கூடாது. கரெக்டாக காடைக்கு வந்து 17 நாளில் குஞ்சு பொறிச்சிடும். 14வது நாள் ரொட்டேட்டை வந்து நீங்கள் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு இதில் என்ன செய்யணும்னா, இந்த சின்னதாக வலை இருக்குது இல்லை, நம்ம ஜன்னலுக்குலாம் அடிப்பாங்க கொசு வலை மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரை மாதிரி எடுத்து போட்டுருங்க. ஏன்னா காடை கொஞ்சம் கால் வந்து இதில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே போட்டுடணும். முட்டையை ரொட்டேட் நிப்பாட்டுறீங்களா, நிப்பாட்டில் அந்த வலையை போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் முட்டையை திக்கி வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சிடணும். அதுக்காக அந்த முட்டையை நீங்கள் தொடக்கூடாது. அதுக்கு மேலே உள்ளது திறக்கலாமா நின்று கேட்டால் திறக்கலாம் நார்மலாக நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அந்த கண்ணாடி வழியை நம்ம முட்டையெல்லாம் பார்க்கணும்னா நம்ம அந்த கண்ணாடி வழியாக பார்த்துக்கலாம். சரிங்களா, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி குறைஞ்சதுன்னா நம்ம அந்த ஈரப்பதம் தண்ணி வைக்கணும். கரண்ட் உங்களுக்கு சப்போஸ் கரண்ட் போயிருச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஒரு டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி போட்டால் போதும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் உங்களுக்கு நார்மலாக 35-34 இருக்கும், நம்ம நார்மல் டெம்பரேச்சர். அந்த வெக்கையில் வந்து இந்த குஞ்சோ வந்து என்ன செய்யாது, இறந்து போகாது. கரு இறந்து போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால நீங்கள் டோரை மட்டும் நீங்கள் திறந்து வச்சா போதும். டோர் வந்து மூச்சு காற்று போகணும், அதுக்கு தான். ஒரு குஞ்சுக்கு எந்த அளவுக்கு ஹீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஈரப்பதமும் வேணும், மூச்சு காற்று வேணும். மூச்சு காற்று தான் ஃபேன் கொடுக்கும், ஆக்சிஜனுக்கு ஃபேன் கொடுத்துருதோம். அந்த ஃபேன் ரன் ஆகிறது நின்றுமில்ல கரண்ட் போனுச்சுன்னா, அதுதான் டோரை ஓப்பன் பண்ணி வைக்க சொல்கிறோம். அந்த இப்போ காடை கொஞ்சம் வந்து மூக்கு கொத்துதில்ல, கரெக்டாக 16வது நாள் நைட்டு மூக்கு கொத்தும். அப்படி கொத்தையில் என்ன செய்யணும்னா, அந்த தட்டை மெதுவாக தூக்கி கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு தண்ணி, நம்ம நார்மல் தண்ணி இருக்குது இல்லை, அது வந்து ஸ்ப்ரே பண்ணணும் லைட்டாக. ஆ, முட்டை மேலே எல்லாம் அந்த வந்து முட்டை மேலே ஃபுல்லாகவே, அதுக்குன்னு அந்த கொத்தின முட்டை மேலே மட்டும்னு இல்லை, அந்த குறுக்க கொத்திருச்சுனால எல்லாமே பொறிக்க ஆரம்பிச்சிடும். அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படி நீங்கள் உள்ளே தூக்கி வச்சிடணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும். எதுக்குன்னா அந்த முட்டை வந்து ஈஸியாக பொறிச்சு குஞ்சு வெளியில் வரும். ரொம்ப 2-3 மணி நேரம் டைம் எடுக்காது, டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் பொறிச்சு வெளியில் வந்துடும். இப்போ அவங்க வந்து என்னதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்குபற்று காடை அதுக்கப்புறம் கூண்டு, இந்த கூண்டு தான். இது வந்து மொத்தம் 3 கூண்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, அவங்கக்கிட்ட வந்து கேஜ் வந்து இல்லை, நாங்கள் அப்போ அந்த சமயத்தில் அரேஞ்ச் பண்ண முடியாது, பிராய்லர் கேஜ் நம்ம எங்கே போய் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நாங்களே என்ன செஞ்சிட்டோம், அந்த கூண்டான கூடும் நாங்களே வந்து செஞ்சு கொடுத்துட்டோம். இந்த ஒரு கூண்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா. இதில் வந்து மொத்தம் எவ்வளோ காடை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 காடை வரைக்கும் இதில் நம்ம போட்டுடலாம். அவங்க வந்து வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி கேஜ் அப்புறம் காடை எல்லாமே நாங்களே என்ன செஞ்சுருவோம், மொத்தமாக நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி லாக் வச்சு தான் இருக்கும் எல்லாத்துக்குமே, பார்த்திங்கன்னா லாக் வச்சு தான் இருக்கும். சுற்றி ரீப்பரு சுற்றி அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா டாட்டா வலை தான். ஸோ டாட்டா கம்பி வச்சு தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த கூண்டை பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் அதை போய் பார்த்துக்கலாம். இவங்க மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி நிறையா பேர் வந்து நேரடியாகவே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கூண்டு வந்து எங்குபட்டுலேருந்து காடை வரைக்கும் எல்லாருமே மொத்தமாக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நான் நிறைய கீழே லிங்க் நிறைய நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த கதை மட்டும் தொடங்கினேன் தொடங்க.
வராது, நீங்கள் தரங்க வந்தால் எடுத்துக்கலாம். டாமி டாமி சோட்ட சோட்ட ரொம்ப பண்ணாத இதை கொஞ்சம் இறத்தி அதை கொஞ்சம் இதை நடுவில் வைக்கிற மாதிரி எப்படி வைக்கலாமாம்மா? இடையில கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் கேப் விடலாமா? இந்த கூடையும் ரெண்டையும் ஒட்டி வச்சுருக்காங்களா? ஒட்டி வைக்காம கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்க. இழுத்துட்டு இப்போ இதை சென்ட்ரா வைங்க, ரெண்டையும் ரெண்டையும் சென்ட்ரா தூக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். ஆ, இறமுடி எடுத்து வச்சுருவோம். போதும் போதும், இது போதும். இந்த கேப் கிடைச்சா போதும். அது மூட தூக்குங்க, இறமுடி தூக்குங்க. மெதுவா மெதுவா வா. சைடில் இந்த சைடில் காற்று வரும்ல, இது போ. போயிட்டு வாங்க. ஆ போயிட்டு வாங்க.